graph example sum 3.52 in the sum ipa paakapora draw the graph of y equal to x square minus 4x plus 3 and use it to solve x square minus 6 plus 9 equal to 0 in the question nama ipa ungalku solve panni kaata poren eppdi nu paarenga first vandu neenga vandu இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் கொடுத்துருக்கா பாருங்க ஃபஸ்ட் ஒய் ஈக்கோட்டு இது வந்து பேரபோலா சமன்பாடு இந்த சமன்பாடை பயன்படுத்தி இந்த சமன்பாடு அதான் இந்த சமன்பாடு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். வரைபடத்தை பயன்படுத்தி இதுக்கு வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதில் ரெண்டு சமன்பாடு கொடுத்துருப்போம். ஒய் ஈக்கோட்டு ஒரு சமன்பாடு, ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு சமன்பாடு. ஒய் ஈக்குவல்டுன்னு ஒரு சமன்பாடு, ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பான். நீங்கள் எப்பயுமே முதல்ல ஒய் ஈக்குவல்டுன்ற சமன்பாடை முதல்ல எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோன்றிருக்கிறத கீழே எழுது. ரெண்டாவதாக இந்த சார் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே இந்த பக்கம் போட்டிருக்கு சார், நீங்கள் முன்னால் போட்டிருக்கீங்க அது பின்னால் போட்டு, அதனால தப்புலாம் கிடையாது. நீ முன்னால் போட்டு இது ஒய் ஈக்குவல்டுக்கு இந்த சமன்பாடை எழுதிட்டு ஜீரோ ஈக்குவல் டு இந்த சமன்பாடை எடுத்து எழுது. நம்மளுடைய முதல் வேலை வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுதான் நம்ம எய்மே. எல்லா சமூலுமே இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டு சமன்பாடை எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிற சமன்பாடை எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலை. அப்போ இது பார்க்கும்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் இந்த சைனை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். சில பேர் என்ன செய்வாங்க, இதை மட்டும் தானே சார் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், இதுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணால் போதாதா, இதெல்லாம் பண்ணணுமானா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பண்ணணும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்துக்குமே பண்ணணும். இது ஜீரோ இருக்கிறனால நம்ம அதை கன்சிடர் பண்ணலை. அதனால் இந்த இதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு உள்ள சைனையும் கீழே உள்ள எலமெண்ட்டுக்குரிய சைனை வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். இப்போ இது ப்ளஸ்ஸில் இருக்குது அதனால் மைனஸு, இது மைனஸில் இருக்குது அதனால் இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸில் இருக்குது இது மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகுது ப்ளஸ் மைனஸு. அப்போ இது வந்து ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு, இது மைனஸ் இதெல்லாம் கிடையாதுப்பா. இனி சைன் திரும்ப புதுசாக போட்டிருக்க பாரு, அதுதான் இப்போ இது நம்ம ஆக்டிவாக இருக்குது. அப்போ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு மைனஸ் ஃபோர் எக்ஸு கிரேட்டர் தென் வந்து சிக்ஸ் இருக்கிறனால அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு ப்ளஸ் டூ எக்ஸு. இங்கே வந்து மைனஸ் நைனு நம்பர் பெரிய நம்பர் நைன், அதனால் அதோட சிம்பிள் போட்டோம் மைனஸ் போட்டு மைனஸ் சிக்ஸு. இப்போ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன், செகண்ட் இயர் ஈக்குவேஷனாக இருந்ததை நம்ம லீனியர் ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். இது முழுக்க முழுக்க ஸ்ட்ரைட்டனோட ஈக்குவேஷன். இதை வந்து அப்புறம் யூஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து பேரபோலா சமன்பாடை எடுத்துக்கிடுவோம். அந்த ஒய் ஈக்குவல்ன்றது தான் பேரபோலா சமன்பாடு. எல்லா சமூலுமே ஒய் ஈக்குவல்ன்றது பேரபோலா சமன்பாடு, அதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்யுக்கு வந்து எழுதிட்டேன், ஒய் ஈக்குவல்டு அது கொடுத்துருக்கதா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எழுதிட்டேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணேன், ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் த்ரீ. இப்போ ஆட் பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு த்ரீ. இந்த இடத்துல போட்டிருக்கேன் எக்ஸுக்கு ஒன்று வரிசையாக போட்டு வரணும், எக்ஸுக்கு ஜீரோவுக்கு அப்புறம் கீழே ஒன்று போடணுங்கிறதுல நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் எக்ஸுக்கு ஒன்று. ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஒன்று இருக்கு, எக்ஸ் இருக்கிறதுல ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் த்ரீ. ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று இன்ட்டு ஒன்று ஃபோர் ப்ளஸ் இது ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ, ஸோ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஈக்குவல் டு டூ, டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் த்ரீ. இது என்னது, ஒய் எக்ஸ் இருக்கிறதுல டூவை போட்டேன், ஃபோர் இன்ட்டு டூ போட்டேன். அப்போ டூ ஸ்கொயர் ஃபோர், ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு த்ரீ. இது ப்ளஸ் ஃபோர், இது ப்ளஸ் த்ரீ, ஸோ ப்ளஸ் செவன் மைனஸ் எயிட், ஸோ மைனஸ் ஒன். அடுத்து எக்ஸுக்கு த்ரீ சப்ஸ்டிட் பண்ணேன், எக்ஸுக்கு த்ரீ சப்ஸ்டிட் பண்ணேன். ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ. த்ரீ ஸ்கொயர்ன்றது சில பேர் த்ரீ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்னு த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸும் போட்டுருவாங்க. தயவுசெய்து த்ரீ ஸ்கொயர்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நயன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ப்ளஸ் த்ரீ. இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணால் ப்ளஸ் டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ வருது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ. ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன், ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் கேன்சல் ஆச்சு ப்ளஸ் த்ரீ. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவு, ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்,
20 இது ப்ளஸ் 25 இது ப்ளஸ் 3 28 மைனஸ் 23 இதை மைனஸ் பண்ணோம்னா 8 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அடுத்து இதோட நிப்பாட்டிக்கிறோம் அடுத்து ப்ளஸ் வேல்யூஸ் பூரா சப்ஸ்ட் பண்ணியாச்சு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அடுத்து ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 இது ஒன்று பாட்டியாச்சு அடுத்து மைனஸ் 1 இது எத்தனை வருஷம் அப்படின்னா அந்த பேரபிளம் வந்து யூ டைப்பில் வரணும் இந்த மாதிரி யூ டைப்பில் வரணும் கழுத்தில் போட்டிருக்க செயின் டைப்பில் இப்படி வரணும் அது வர இந்த பக்கம் வளர்ட்டே இன்க்ரீஸ் ஆகணும்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸோட வேல்யூ கூட்டிகிட்டே போகணும் இந்த பக்கம் இது கூட்டிகிட்டே வரணும்னா மைனஸோட வேல்யூ கூட்டிகிட்டே போகணும் நமக்கு இதுவே போதும் ஏன்னா 8 வரை வந்துருச்சு எக்ஸ் ஈக்குவல் டு மைன எக்ஸ் ஈக்குவல் டு 5க்கு ஒய்யோட வேல்யூ 8 இங்கே வர வந்துருச்சு போதும் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சப்ஸ்ட் பண்ணேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே சைனை மல்டிப்ளை பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணேன் இப்போ 5 1 ப்ளஸ் 4 5 5 ப்ளஸ் 3 8 அதேமாதிரி இதுவும் அப்படி தான் இப்போ 2 ஸ்கொயரு 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்போ இது 15 இது ஒரு பேரபோலா டேபிள் இது ஒரு பேரபோலா டேபிள் இது இது உள்ளதை நீ எடுத்து எடுத்து எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0 அப்படி ஒன்றா எடுத்து எழுதணும் அந்த இடத்துல இந்த 1 ஒய் ஈக்குவல் 1ன்றதை எழுத விட்டுட்டு நீ எழுதிக்கோ ஒய் எக்ஸுக்கு 1 இந்த இடத்துல எழுதிக்கோ எக்ஸுக்கு வந்து 1 ஒய்க்கு ஒய்க்கு 0 அந்த வேல்யூ போட்டுருச்சு அடுத்து நீ என்ன பண்ணுற ஸ்ட்ரைட் லைன் அடுத்து என்னது ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன் ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 6 எக்ஸுக்கு 0 போட்டேன் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 மைனஸ் 6 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6 எக்ஸுக்கு 1 சப்ஸ்ட் பண்ணேன் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 இந்த இது தான் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் இருக்கிறது 0 1 எப்பவுமே ஸ்ட்ரைட் லைனை பொறுத்தளவுக்கு மைண்டில் வச்சுக்கோ ஸ்ட்ரைட் லைனை பொறுத்தளவுக்கு 0 1 2 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 2 இது மட்டும் எல்லா சம்பந்தமும் இது மட்டும் போகும் 5 பாயிண்ட் 0 1 2 மைனஸ் 1 மைனஸ் 2 5 பாயிண்ட் மட்டும் போதும் அது ஸ்ட்ரைட் லைனுக்கு இது மேலே எதுவும் வேணாம் 3 4லாம் எழுதாத ஒரு நம்பர் போட்டு எடுத்துகிட்டே இருக்காத 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 2 ஸோ மைனஸ் 4 அதே மைனஸ் 6 ப்ளஸ் 4 மைனஸ் 2 அதேமாதிரி மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8 அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் 6 ரெண்டே ஆட் பண்ணால் மைனஸ் 10 இதோட முடிச்சுட்டோம் இப்போ நீ எக்ஸ் ஆக்சிஸும் போட்டுக்கோப்பா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த ஸ்கேல் அளவு இதுக்கு ஒரு மார்க்குப்பா இதை விட்டுறாத ஒரு சென்டிமீட்டர் 1 2 3 எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே 1 2 3 தான் போடுவேன் மோர் தான் மேக்ஸிமம் வந்து ஒய் ஆக்சிஸ் தான் மாறும் 2 4 வரும் 3 5 2 4 8 வரும் 3 6 9 வரும் இல்லை சிலது 5 4 5 10 15 வரும் இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ் தான் மேக்ஸிமம் மாறும் எக்ஸ் ஆக்சிஸும் 1 2 3 தான் வரும் அதனால் அதை போட்டுக்கோ இப்போ இதில் வந்து நான் ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே 1 2 3 தான் போட்டிருக்கேன் எல்லாமே 1 2 3 தான் போட்டிருக்கேன் நீ அதேமாதிரி அதை சப்ஸ்ட் பண்ணி அந்த பேரபிளா வரைஞ்சேன்னா கரெக்டாக பேரபிளா வரும் யூ டைப்பில் வரும் இதோ யூ டைப்பில் வரும் கரெக்டாக யூடியூப்பில் வரணும் அடுத்து ஸ்ட்ரைட் லைனை வரைஞ்சி கரெக்டாக கட் பண்ணுங்க இந்த இடத்துல கட் ஆகும் இந்த இடத்துல கட் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் ஆகுதோ அதுதான் சொல்யூஷன் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே 3 கட் ஆகுது ஒய்க்கு வந்து 0 அப்போ இங்கே தான் கட் ஆகுது அப்போ சொல்யூஷன் வந்து 3 0 இப்போ இதை நான் இது பூரா உங்களுக்கு ஒரு தடவை போட்டு பாருங்கள் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ